நாட்டின் பெண்மைத்துவத்தை அங்கீகரித்து தமிழ் மக்களின் அரசியல் கோரிக்கைகளின் தார்மீக நியாயத்துவத்தை புரிந்து கொண்டு செயற்பட்ட மங்கள சமரவீர போன்ற தென்னிலங்கை தலைவர்களின் இழப்பு தமிழ் மக்களுக்கும் பேரிழப்பு என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றாகன தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சிதார்த்தன் தெரிவித்துள்ளார். முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீரர் இன்று காலமானதை முன்னிட்டு அவர் வெளியிட்ட அஞ்சலி குறிப்பில் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு காணப்பட வேண்டும் என உண்மையாக செயற்பட்ட சிங்கள தலைவர்களில் மங்கள முதன்மையானவர். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவே ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்ட புதிய அரசியல் ஜாப்பு முயற்சியை சிங்கள மக்களையும் ஏற்க வைக்க வேண்டும் என்பதற்காக மங்கள சமரவீரர் தீவிரமாக உழைத்தவர். இதற்காக வெள்ளை தாமரை இயக்கத்தினூடாக தென்னிலங்கை பகுதிகளில் மூளை முடுக்கெல்லாம் சென்று தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டார். நாட்டின் பெண்மைத்துவம் தொடர்பாக தீவிர நிலைப்பாடுடைய சிங்கள தலைவர்களின் கருத்துக்களை கடுமையாக விமர்சித்து தமிழ் மக்களின் அரசியல் நிலைப்பாட்டிற்கு சாதகமாக செயற்பட்டவர். கடந்த அரசாங்கத்தில் மங்கள நிதியமைச்சராக செயற்பட்ட போது கம்பெரளிய திட்டத்தின் மூலம் வடக்கு கிழக்கிற்கு பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டது. மங்கள நிதியமைச்சராக செயற்பட்ட போது 2018 7,000 மில்லியன் ரூபாய் யாழ் மாவட்ட அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டது. இலங்கை வரலாற்றில் யாழ் மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட பெருந்தொகை நிதி இதுதான். நாட்டின் பெண்மைத்துவத்தை அங்கீகரித்து தமிழ் மக்களின் அரசியல் கோரிக்கைகளின் நியாயத்தன்மையை புரிந்து கொண்ட அரசியல் தலைவர்களின் இழப்பு அனைத்து இனங்களின் அரசியல் உரிமைகளும் அங்கீகரிக்கப்பட்டு இனங்களுக்குள் சகவாழ்வு ஏற்படுத்தப்பட்ட புதிய இலங்கையை நோக்கிய பயணத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் மங்களவின் இழப்பு தமிழ் மக்களுக்கு பேரிழப்பு என தெரிவித்துள்ளார்.